ஹலோ வெல்கம் பேக், திஸ் இஸ் நந்தா வ்ளாக். ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்குறதுக்கு முன்னாடி, ஏன்டா இவ்வளோ நாள் வீடியோ போடல அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, எனக்கு ஒரு சின்ன சின்ன வேலை, ஸோ ஸ்கூலுக்கு போகிறது அது இதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைட் ஆயிடுச்சு. ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்டி அட்வென்ச்சர், அதாவது எஸ்டி அட்வென்ச்சர் ஃபுல் எக்ஸ்பிளனேஷன் தான் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ எப்பவும் போல் எடுத்தோன்னே ரேட்டை தான் பார்ப்போம். ரேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 218,900 ரூபாய் பார்த்தீங்கன்னா எக்ஸோரம் ப்ரைஸ் இல்லை, ஆன்ரோட் ப்ரைஸு. ஸோ ஃபியூலிட் டேங்க்கு 15.5 லிட்டர், அதாவது 15.5 லிட்டர்ஸ் ஃபியூலிட் டேங்க்கு. அதுக்கப்புறம் சிங்கிள் சிலிண்டர், 4 ஸ்டாக் மீடியம் லிக்விட் கூல்டு இன்ஜின், செம்மையான இன்ஜினுங்க. நம்ம ராயல் ஃபீல்டு இவர் இருக்கார் பார்த்தீங்கன்னா, ஹிமாலயன், அது அப்படியே அது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டியூக் டிஎம் டியூக் அட்வென்ச்சர், எல்லாத்தையுமே அப்படியே பிரித்து 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 வச்சது தான் இந்த வண்டி. அப்படியே காப்பி அடித்த மாதிரி ஒரு செக்மெண்ட்டே சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், ஆனால் அப்படி சொல்லக்கூடாது இந்த வண்டி, ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சிருக்க வண்டி, ஏன்னா நிறைய இப்போ ரீசன்ட் டைமில் ஃபேமஸ் ஆகிட்டு இருக்க வண்டி எஸ்டி அட்வென்ச்சர். ஸோ கெப்பாசிட்டி எப்பவும் போல் தான், 334cc இன்ஜின், லிக்விட் கூல்டு இன்ஜின். ஸோ அடுத்ததாக என்ன பார்த்தீங்கன்னா, சிங்கிள் சிலிண்ட்ரு எல்லாமே பார்த்திங்கன்னா சொல்லியாச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீல் பேஸ், அதாவது வீல் அந்த சைஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து பார்த்தீங்கன்னா ஹிமாலயனுக்கு கொடுத்துருக்க மாதிரியே பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க, 1465mm நான் சொன்னேன் இல்லை. அதுக்கப்புறம் கிரவுண்ட் கிளியரன்ஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 220mm. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சீட் ஹைட்டு 815mm, வேற லெவல் சீட் ஹைட்டு. நம்ம நார்மலாக நம்ம எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா செட் ஆகிற வண்டி தான் இது இந்த வண்டி. வெயிட் பார்த்தீங்கன்னா வெயிட் லெஸ்ஸாக இருக்க மாதிரி தான் இந்த வண்டி, நீங்கள் ஸ்டார்டிங்கில் ஓட்டுற மாதிரி இருக்கும். ஆனால் வெயிட் பார்த்தீங்கன்னா 188 கிலோ, நம்ம ஹிமாலயனோட பார்த்தீங்கன்னா ஒரு 8 கிலோ கூட. ஸோ ஃபியூலிட்ரு டேங்க் சொல்லிட்டேன், 15.5 லிட்டர் ஃபியூலிட்ரு டேங்க்கு. டெலிஸ்கோபிக் ஸ்கோப் அண்டு காயில் ஸ்பீரிங், இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஸ்ப்ரிங் இருக்குது பார்த்தீங்களா, சைக்கிளுக்கு ஸ்ப்ரிங்குன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி டெலிஸ்கோபிக் ஸ்கோப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க அவங்களுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அட்வென்ச்சர் 390 இருக்குது பார்த்தீங்களா, அட்வென்ச்சர் 390 இல்லை சாதாரண 390 அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்பிளேவை வேறு லெவலில் கொடுத்துருக்காங்க, அதே மாதிரி தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது, டச் ஸ்க்ரீனா அப்படின்னு வந்து நீங்கள் கேட்கக்கூடாது, இல்லை அதே மாதிரி தான். அட்வென்ச்சர் 390 எப்படி அந்த லெஃப்ட் சைடில் மேலே அந்த பட்டன் இருக்கும், இந்த வண்டிக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ வேறு எதுவுமே கிடையாது கைஸ், இந்த வண்டி இப்போ சொல்கிறத பற்றி ஒரு வேறு லெவல் டூரிங் எக்ஸ்பீரியன்ஸோட ஒரு எஸ்டி ஜாவா பைக் வேணும் அப்படின்னா இந்த பைக்கை நீங்கள் செலக்ட் பண்ணி நம்பி வாங்கலாம். ஏன்னா இதோட, ஆனால் ஹிமாலயனோட இது கொஞ்சம் ஒரு எப்படி சொல்லுன்னா, ஒரு 10-20,000 அதிகமாக இருந்தாலும் நல்ல ஒரு வண்டி தான். ஆனால் அட்வென்ச்சரோட கம்மிப்பா, அட்வென்ச்சர் 3 லட்சம் வருது, 3.5 லட்சம். ஸோ வேறு எதுவுமே கிடையாது கைஸ். ஸோ அதான் கைஸ் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணிட்டு, ஷேர் பண்ணிட்டு, நந்தா வ்ளாக் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, கூட இருக்க பெல் ஐக்கான் ஆளை வச்சுக்கோங்க. வேறு என்னென்ன பைக்ஸ்லாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வேறு எதுவுமே கிடையாது கைஸ். ஸோ சேஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வீடியோ பார்த்தீங்கன்னா சண்டே பார்த்தீங்கன்னா வரும், என்ன மாதிரி வீடியோ அப்படிங்கிறது வந்து நீங்கள் கடைசி வரைக்கும் வெயிட் பண்ணி பாருங்கள். இது இங்கே வர மூஞ்செல்லாம் எங்களுக்கு சமர்ப்பிக்க கிடையாது, ஏன்னா இது அட்வர்டைஸ்மெண்ட்டில் வந்த வீடியோ. ஸோ சியர்ஸ் எஸ்